ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கம்மிங் 15th வந்து பொங்கல் வருது. நிறையா பேர் வந்துட்டு சாரீ வேர் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க இந்த பொங்கலுக்கு. பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க, டக்குன்னு வந்து சாரீ கட்ட வராது, ரொம்ப டைம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் முன்னாடி நாளே வந்துட்டு அதை ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஈஸியாக எடுத்து வேர் பண்ணிக்கிறதுக்கு எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணலாம், எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாரி தான் வந்துட்டு நான் அன்றைக்கி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு மாதிரி லாவெண்டர் ஷேட் வித் சில்வர் ஜரி ஃபுல்லாக. ஸோ இது என்னோட வந்து பர்த்டே கிஃப்டாக எனக்கு வந்தது. ஸோ இதை தான் வந்துட்டு நான் அன்றைக்கி ப்ரீ ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு பல்லு சைடு எடுத்துக்கிட்டேன். ரேண்டமாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீட் வச்சுக்கிறேன். எதுக்காகனா ஹைட் மெஷர்மெண்ட்காக தான். என்னோடய ஷோல்டர் வச்சு கீழே என்னோடய கால் வரைக்கும் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த ஹைட் ஓகே. ஸோ அதனால் என்னோடய ஷோல்டர் கிட்டே வச்சு ஒரு பின் வந்து நான் அப்படியே அந்த சாரியில் பண்ணிக்கிறேன். ஒரு மெஷர்மெண்ட்காக தான். உங்களுக்கு என்ன ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பின்னில் இருந்து அந்த அதர் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய பல்லு அந்த ஹேங்கிங் பார்ட்டில் வரப்போகுது. இப்போ வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஃபிலிப்ஸ்லேருந்து 1900 சீரியஸ் அந்த சில்க் மோட் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். இது அமேசானில் வந்துட்டு இருக்குது. அண்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது குரோமாவில். ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாரியில் வைங்க. அப்படி இல்லைனா அமேசானில் வந்துட்டு ஒரு நெட்டு மாதிரி வந்துட்டு சேல் பண்ணுறாங்க, அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பின் குத்துறேன்ல, அது வந்து டேபிளில் விரிக்கிறப்ப எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். என்னோட சைடு என்ன இருக்கணும் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ளீட். நம்ம ப்ளீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட் நம்மளுக்கு இருக்கும்ல மேலே, த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ளீட், அதுதான் வந்துட்டு என்னோடய சைடு இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு எவ்வளோ தூரம் அந்த ப்ராட்னஸ் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை மடக்கிக்கிறேன். ரொம்ப சாரி வந்து ஹெவியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பெரிய சாரி கிளிப் வந்து வாங்கிக்கோங்க, அதை வந்து போட்டுருங்க. பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுத்த உடனே பெரிய சாரீஸ்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப முடமுடன்னு சிலது இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல குட்டி குட்டியாக நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு நிறையா ப்ளீட்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த கிளிப்ஸ்லாம் தேவையே படாது. நம்ம டைரெக்டாக வந்துட்டு டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த கிளிப்ஸே இல்லாமல் கூட. லைக் நான் இந்த மாதிரி இப்போ எடுக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம அது இல்லாமலே டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரே லைனில் வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிடணும். பின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அயன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதை அப்படியே வந்துட்டு டேபிளோடு வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அகைன் அந்த இதை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் லெங்க்த்துக்கு, நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சோம் இல்லையா ஷோல்டரில் வச்சு, ஸோ அந்த பின் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அயன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அயன் பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக சாரியில் வைக்கணும், டைரெக்டாக பண்ணாதீங்க. ஸோ இப்போ அந்த பின் வந்துட்டு நம்ம ரீச் பண்ண போகிறோம், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பின் வரைக்கும் நான் பண்ணிவிட்டு இப்போ அயன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைட் பண்ணிவிட்டு பேக் சைடும் வந்துட்டு ஒரு டைம் ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பின் வரைக்கும் நம்ம பண்ணி முடிச்சிடணும். நம்மளுக்கு வந்து பல்லு பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணணும், அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 10 ப்ளீட்ஸ் வந்துருக்குங்க. நான் நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன், ரெண்டு சைடும் நல்லா கவர் ஆகிற மாதிரி. நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே நல்லா கவர்டாக வந்துட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் எதுவும் தெரியல, ரைட் சைடும் நல்லா வந்துட்டு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய ஷோல்டரில் ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்துட்டு நான் மெஷர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கையில் 1 இன்ச் வச்சுக்கோங்க, 1 2. ஸோ இப்போ 2 இது அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு நான் வந்து பின் பண்ண போகிறேன். 1 2. இப்போ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட் பாயிண்ட்டு. இப்போது அந்த பின் பண்ணதுக்கப்புறமா
அதுக்கு நேராக ஆப்போசிட் சைடு அப்படி நேராக ஒரு லைன் போட்ட மாதிரி அங்கேருந்து இந்த சைடு இப்போ நம்ம வர்றோம். ஓகேயா, இப்போ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதே மாதிரி கையில் 1 2 2 1/2 கொஞ்சம் ஒரு கால் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து நம்ம ஃபுல்லாக அயன் பண்ணுவோம் இல்லையா, அது எவ்வளோ தூரம் அயன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இது இப்போ எனக்கு இந்த ஹிப் வரைக்கும் வந்தால் போதும். இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அது வரைக்கும் தான் வந்துட்டு நம்ம அயன் பண்ணணும் ஃப்ரண்ட் ப்ளீட்டை. ஸோ இப்போ நான் டேபிளில் போட்டு அயன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டுக்காக தான் இது மெயினாக நம்ம வந்து இந்த பின் பண்ணதே. இப்போ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 1 2 அந்த ஒரு கால் இது எக்ஸ்ட்ரா வந்துச்சு இல்லையா, அது வந்து இப்போ இங்கே வரல, 2 தான் வருது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் நல்லா, அப்போ தான் வந்து என்னோடய மேலே அப்படி ஃப்ரண்ட்டில் போடுறப்ப கரெக்டாக எனக்கு கவர் ஆகும் ரெண்டு சைடும், இல்லைனா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. இப்போ நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் வந்து வைக்கிறேன் பாருங்கள், 1 2 அந்த கால் இது வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் வைப்பேன், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அதை வந்துட்டு நான் அயன் பண்ணிட்டேன். ஸோ அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இது அப்படியே ஜஸ்ட்டு மேலே அப்படியே லைட்டாக எடுத்து முன்னாடி போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த செட் ஆஃப் இதை வந்துட்டு நம்ம அயன் பண்ணோம். டில் அந்த நான் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சேன் இல்லையா, அது வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டை அயன் பண்ணிடணும். ஸோ கேர்ஃபுல்லாக அயன் பண்ணி முடித்தக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ரெண்டு சைடுமே கவர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து சொன்னேன். இப்போ நான் வந்துட்டு சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டரில் அந்த சாரியை வந்து நல்லா சுற்றி ஃபுல்லாக அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து டைட்டாக நல்லா வந்துட்டு அந்த பிடிச்சி இழுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்மளோட ரைட் தை மேலே வந்து வச்சுட்டு அங்கே வந்து தான் நம்ம வந்து பின் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறப்போ. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்காக ஒரு ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் பின்ஸ் வச்சுக்கலாம், வேறு எது வேணாலும் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டிக்கர் நம்பர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து நான் தனியாக வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதர் எண்ட் ஆஃப் த சாரீ இருக்கும்ல, அதை எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வச்சு ஒரு சுற்று சுற்றிக்குவோம் இல்லையா, அதுதான் வந்து நான் இப்போ மெஷர் பண்ண போகிறேன். இப்போ அப்படியே சுற்றிட்டு நேவல் பாயிண்ட் கிட்ட வர கொண்டு வந்துடுங்க. அங்கேருந்து ஒரு 1 இன்ச் இந்த மாதிரி வைங்க கையில். இப்போது அந்த இடத்துக்கிட்ட இன்னொரு ஒரு ஸ்டிக்கர், அது வந்து ஸ்டிக்கர் நம்பர் 2. இப்போது எல்லாத்தையும் கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் நம்பர் 1 அண்ட் ஸ்டிக்கர் நம்பர் 2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ரெண்டு கேப் தான், இந்த கேப் தான் வந்துட்டு நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ். ஸோ இப்போ குட்டி குட்டியாக நான் வந்துட்டு ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். இதை விட குட்டியாக கூட நீங்கள் வைக்கலாம். நிறைய நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வேணும்னா எந்த அளவுக்கு நம்ம சின்னதாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வரும். எனக்கு வந்து இந்த இது ஓகே அப்படின்றதால நான் வச்சிட்ருக்கேன். இதை வந்து டில் அந்த செகண்டு ஸ்டிக்கர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ரீச் ஆகிற வரைக்கும் நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நல்லா வந்து எதுவும் ஃபோல்ஸ் இல்லாமல் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை வந்து செக்யூர் பண்ணிடுங்க. ஒரு இது போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. இதை அப்படியே வந்து இப்போ நான் வந்து டேபிளில் வந்து வச்சு இதை எடுக்க போகிறேன், அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு எண்ட்லேருந்து, அதாவது நம்ம உள்ளே டக்கின் பண்ணுவோம்ல அந்த பார்ட்லேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணக்கூடாது. கீழே ஃப்ளோரில் படும் இல்லையா, அந்த சைட்லேருந்து தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். லைட்டாக அப்படியே 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் இன்ச்சாக நம்ம வந்துட்டு லைட்டாக அப்படி தள்ளி தள்ளி வச்சுட்டு நம்மளோட ஃபிங்கர்ஸே வந்து யூஸ் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அதை அயன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதை வந்து அயன் பண்ண போகிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப ஆனால் அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜென்டிலான ஒரு ப்ரெஸ் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து நீட்டாக செக்யூர் பண்ணிடலாம். ஒரு இதை வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. நான் இப்போ காட்டுற மாதிரி மொத்தமாக அதை எடுத்துகிட்டு செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அயன் பண்ணுறதுனால அது அப்படியே வந்துட்டு ஸ்டே ஆகும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நான் வந்து இதை கண்டினியூ பண்ண போகிறேன் ஒரு குட்டி காஃபி பிரேக் அப்புறமா. காஃபி பிரேக். இந்த ப்ரீ ப்ளீட்டிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஜண்டு பாம் இல்லை அது என்னது வால்மி அந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே வச்சுக்கணும். பெண்ட் என்னன்னு போல கரெக்டாக அதுக்கு என்ன ஒரு 2-3 டிஜிட் எடுத்துடணும். சாரி அசிங்கமாவே கட்டிக்கலாம் போல. இப்ப
இந்த இடிப்பொழியை தாங்கிறது. இப்போ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி மிடில் பார்ட்டில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி நான் அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சேம் வே வந்துட்டு நம்ம அந்த டக்கின் பண்ணுற பார்ட் இருக்குல்ல, அதே நம்ம அரேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து அயர்ன் பண்ணிடணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சென்டர் ப்ளீட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ணி நீட்டாக வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். இந்த சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் இருக்குது, இங்கே சென்டர் ப்ளீட் இருக்குது. அந்த ரிமைனிங் பார்ட் நம்ம அந்த இடுப்பை சுற்றி சுற்றுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த பார்ட்டை வந்து நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்க போகிறேன். ப்ளீட்ஸ் வச்சுட்டு அப்படியே வந்து அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பேக் சைடாக வந்துட்டு வச்சு செக்யூர் பண்ணிக்குவேன். எப்படி அப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி அதை வந்து வச்சுருங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து எனிவே வந்து ஒரு இதில் ஹேங் பண்ண போகிறோம், அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் ப்ளீட் இப்படி இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்குள்ளே இந்த சென்டர் ப்ளீட்டை வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு ஹேங்கரில் அப்படியே அதை ஹேங் பண்ணி விட்டுட்டு நீட்டாக வந்து கபோர்டில் மாட்டிட்டீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு கயர்லேயோ அதுலேயோ மாட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே எடுத்து இது பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து ட்ரை பண்ணும் அப்படின்றத என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் விருப்பம் இருந்தால் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.